ஃபர்ஸ்ட் அரசு பண்ணி வச்சிங்கறாங்க அடுத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க சரிங்க இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு வீடியோ காமிங்கன்னு நாங்க சொன்னோம் வீடியோவை காமிக்கவே இல்லங்க நைட் பத்திர வீடியோவை காமிச்சி அதுல ஒண்ணுமே இல்லங்க புள்ள வீடியோவே இல்ல எதுமே பண்ணல அப்படியே சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு ফুল வீடியோவை காட்டனவா காட்டலங்க ஒரு நிர்வாகம் ஒரு ஸ்கூல் எல்லா பக்கமும் தாங்க வீடியோ வச்சிருக்கோம் காட்டுமா காட்டாதா ஒண்ணு கூட காட்டவே இல்லங்க அதுலயும் போய் பிடிச்சிட்டாங்க புள்ளங்க கூட இருந்த ஹாஸ்டல் பொண்ணுங்கள நாங்க பேசறதுக்கு அனுமதி கேட்டோம் அதுவுமே எங்களை வந்து அனுமதி தரல சரி வாமா உள்ள நீதிட்டு போனாங்க ஒரு பொண்ணுங்க கூட இல்ல வீட்டுக்கு போயிடுச்சு வெளியே போன திரும்ப வந்து தரத்திட்டாங்க என் பொண்ணு பேக்க அவங்க மட்டுமே போய் பாக்குறாங்க என்னையும் அழைச்சிட்டு போனுங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க வரணும் போலீஸ் வரணும் நானும் போகணும் ரூம் பேக்க செக் பண்ணணும் ஒண்ணுமே இல்லாத இவங்க மட்டுமே மர்மமா போய் என் புள்ள பேக்கல ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு உன் புள்ள சீட்டை எழுதி வச்சுட்டு செத்துருச்சுன்னு அபாண்டமான ஒரு பொய் சொல்லிட்டாங்க என் புள்ள வீழ்ந்துருச்சு எனக்கு 6:30 போன் அடிக்கிறாங்க காலையில விடிஞ்சு 13 6:30 எனக்கு போன் அடிக்கிறாங்க ஆனா 12 நைட்டு 10:30 உன் புள்ள வீழ்ந்துருச்சுங்கிறாங்க இது எந்த ஒரு நியாயங்க இது எந்த ஒரு நியாயம் அடுத்தது வீந்த பிள்ளைய முறைப்படி என்னங்க பண்ணணும் ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போகணும் அவங்க ஆம்புலன்ஸ்லயே அழைச்சிட்டு போல சஸ்பென்ஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க அடுத்த விஷயம் போலீஸுக்கு தகவல் சொல்லணும் போலீஸுக்குமே அவங்க சொல்லலைங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்கூலான ஒரு இடத்த கூட பார்க்கலங்க ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லாம போலீஸை விட்டு அடிக்க வச்சாங்கங்க என் புள்ள ஹாஸ்டல் படிக்குது ஹாஸ்டல் படிக்கிற ஒரு பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு போனாக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லணுமா சொல்றதில்லைங்க யூனிஃபார்ம்லேயே ஃபுல்லாக செத்துருக்குதுங்க எத்தனை மணிக்கு செத்துதுன்னு தெரியல இப்படி முறைச்சி போய் கிடக்குதுங்க என் மட்டும் புள்ள இதுக்கு எங்களுக்கு அரசியல்வாதியோ போலீஸோ ஒருத்தங்க கூட எங்களுக்கு சப்போர்ட்டாவே ஃபேவரட்டாவே பேசலைங்க நாங்களும் காலையில 6:30 நைட்டு 10 வரையும் போராடி பார்த்தோங்க சத்தி ஸ்கூல் தான் ஜெயிச்சுது காசை அடிச்சிட்டாங்க எங்களை அடிச்சு விரட்டி துரத்துனது மட்டும்தாங்க மிச்சம் இந்த என் பொண்ணு சாவுக்கு இந்த எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நியாயம் கேட்கணும் சத்தி ஸ்கூல ஈத்து மூடணும் இனிமே சத்தி ஸ்கூலே திறக்கவே கூடாது இதுதான் என்னுடைய கோரிக்கை 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 தயவு செஞ்சு யாருமே இனி சத்தி ஸ்கூல்ல சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க